இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு சில காரியங்களை சொல்லி நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:3 நாம் வாசிக்க போகிறோம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களிலும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக ஜனங்களோடு கூட பேசுகிற காரியங்களை நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். அந்த முதல் 3 வார்த்தைகள், என் சத்தத்தை கேட்டு. அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அலையிலயா, என் சத்தத்தை கேட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சத்தத்தை கேட்டாதானே அதன்படி நடக்கிறதுக்கு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருக்கிறதா அப்படின்னா, இந்த இடத்துல லிட்ரலா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அப்படின்னா, ஆண்டவர் வந்து அவர் வந்து அப்படியே நம்முடைய காதுகளில் மகனே மகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுறது ஒரு காரியம் இருக்குது, அதுவும் இருக்குது. இல்லைன்னா சொல்லலை, ஆண்டவர் அப்படி பேசுவார். என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படி பேசுவார். ஆண்டவர் அநேக விதங்களிலே நம்மோடு கூட பேசுவார். ஆக இப்படிலாம் ஆண்டவர் பேசுகிறார். ஆனா அந்த பேசுகிற சத்தத்தை கேட்கிற அனுபவம் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல அந்த காரியத்தை எனக்கு உணர்த்தினார். என் சத்தத்தை கேட்டு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம், அதாவது சத்தம்னா லிட்டரலா ஆண்டவருடைய வாய்ஸை மாத்திரம் சொல்லலை. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு இந்த உலகத்துல வாழ்றாங்களா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினது உண்மைதான், மோசையோடு பேசினது உண்மைதான், இன்றைக்கும் அநேகரோடு கர்த்தர் பேசுகிறது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளோடு தாம் பேச வேண்டிய மொத்த காரியங்களையும் முழு வேதாகமத்தில் எழுதி இந்த வேதாகமத்தை ஒரு புதையலாக நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கும் பொழுது இதை நம்ம படித்து நம்மோடு கூட ஆண்டவர் அனுதினமும் பேசுகிறார். அது சத்தியம், அது உண்மை. ஆண்டவருடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 வருஷமாக போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக நான் ஏறத்தாழ எல்லா நாட்களிலும் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நான் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறேன். நான் வாசிக்கும் போதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் பெரும்பாலும் என்னோடு கூட நான் வாசிக்கிற வேத பகுதியிலிருந்து அந்த நாளுக்கு தேவையான வார்த்தைகளை என்னோடு பேசி கொண்டு தான் இருக்கிறார். இது 1 நாள் 2 நாள் இல்லை, இது 17 வருஷ சாட்சி. இது அப்படி சொல்லி நான் சொல்லும் பொழுது என் தேவன் என்னோடு கூட பேசுகிறார். சொப்பனத்தில் பேசியிருக்கிறார், சத்தம் கேட்கும்படியும் பேசியிருக்கிறார், தேவ மனுஷன் மூலமாக எல்லாமே செஞ்சிருக்கிறாரு. ஆனா என் அனுதின வாழ்க்கையில என்னை நடத்துகிற அந்த தேவ சத்தம் பெரும்பாலும் நான் தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வேத புஸ்தகத்திலிருந்து பெற்று அதன்படி நான் நடக்க கர்த்தருடைய கிருபையினாலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். கரங்களை வைத்து சொல்லுமா அல்லேலூயா. அப்படின்னா இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருக்க வேண்டும். நம்ம கையில் கர்த்தர் முழு வேதத்தையும் கொடுத்து விட்ட பின்பு இன்னும் கர்த்தர் என்கிட்ட பேசவில்லை என்று சொல்லி நாம் இருக்கிறது வந்து, நான் சொல்லுவேன், இட்ஸ் நாட் அ ரைட் ஆன்சர். இது சப்பக்கட்டு கட்டுறது. தேவன் நமக்கு தேவையான சகல வார்த்தைகளையும் வேதத்தில் எழுதி கையில் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதை வாஞ்சியோடு நாம் தியானிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த நாளுக்கு தேவையான மன்னாவை கொடுக்கிறார், அந்த நாளுக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்கிறார், அந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையின் வெளிச்சம் நம்மை நடத்துகிறது. அந்த வேதம் என் கால்களுக்கு தீபமா இருக்குதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல, அந்தந்த நாளுக்கு தேவையான வெளிச்சத்தை அந்த வேதம் நமக்கு கொடுக்கிறது. அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம், இன்றைக்கு தேவன் என்னோடு கூட என்ன பேசுகிறார், இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் தம்முடைய இருதயத்திலிருந்து எதை வெளிப்படுத்துகிறார் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது வேதத்தின் மூலமாக பேசலாம், இல்லைன்னா ஒருவேளை ஆண்டவர் அவருடைய சத்தம் கேட்க பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனா I should know what God is talking to me this day. இந்த நாள் கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நான் உணர்ந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அது அத்தியாவசியமான காரியமாக இருக்கிறது. நானும் பைபிள் படிக்கிறேன், வருஷக்கணக்காக பைபிள் படிக்கிறேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 100 அதிகாரம் படித்தேன். ஒரு தம்பி சமீபத்தில் சொன்னார், பாஸ்டர் ஒரு நாளைக்கு ஒரு புஸ்தகம் படிக்கணும் பாஸ்டர் அப்படின்லாம் சொன்னார். சோத்திரம். ஆனால் நீ படிக்கிறது இருக்கட்டும், அந்த படிக்கிற அந்த வேத வசனத்தின் மூலமாக இந்த நாளில் கர்த்தர் உன்னோடு என்ன பேசுகிறார், உன்னோடு என்ன இடைப்படுகிறார், உன் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன நினைவாக இருக்கிறார், உன குறித்து சந்தோஷம் இருக்காரா, உன்னை குறித்து கோபமா இருக்காரா, இல்ல உன்னை வந்து அவர் திருத்த முயற்சிக்கிறாரா, அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், அவர் என்ன பேசுகிறார் என்பதை நீ உணர்ந்திருக்க வேண்டும். பைபிள் படிக்கிறது என்பது ஏதோ ஒரு குமுதம், அப்படி ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறது மாதிரி இல்ல. இந்த பைபிளை படிக்கும்போது என் தகப்பன் எனக்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை எழுதி என் கையில கொடுத்திருக்கிறாரு, அதை நான் அப்படியே படிக்கணும். அவர் என்கிட்ட என்ன சொல்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சியோடு படிக்கிறவங்ககிட்ட தானே கர்த்தர் பேசுவாரு. ஏதோ பைபிள் படிக்கணும்னு சொல்கிறாங்க, இந்த பாஸ்டர் வேறு அடிக்கடி பைபிள் படிங்க பைபிள் படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்னத்தையோ படிப்போம், ஒரு 4 அதிகாரத்தை படிப்போம், ஒரு 5 அதிகாரத்தை படிப்போம், அரை மணி நேரம் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரை மணி நேரம் வேகமாக படிக்கலாம் அப்படிலாம் சொல்லி வேகமாக ஓடுகிறோமே வழியே, ஏதோ கடமைக்கு படிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம் இல்லையா. பைபிள் படிச்சிங்களா, படித்தேன், இன்றைக்கி நான் ராஜாக்களின் புஸ்தகம் எல்லாம் படிச்சுட்டேன், பைபிள் படிச்சிங்களா, படித்தேன், இன்றைக்கி நான் லூக்கா சுவிசேஷம் படித்தேன். இப்படி நாம் வந்து படித்தேன் அப்படின்னு சொல்கிறோமே வழியே, தேவனுடைய சத்தத்தை அந்த வேதத்தின் மூலமாக கேட்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா.
ஒன்று சாமுவேல் புத்தகத்துல ரொம்ப அழகான ஒரு ஒரு சீன் இருக்கும். மூன்றாம் அதிகாரத்துல முதல்ல இருந்து இதான் இருக்கும். முதல்ல சாமுவேல் வந்து அந்த ஆலயத்துல இருப்பாரு, அந்த ஏலி தா ஏலி ஆசாரியன் ஏலி அங்க இருப்பாரு. அப்போ திடீரென்று அவர் படுத்திருப்பாரு, அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி சிறு பிள்ளையாக அங்க படுத்திருப்பாரு. அப்படி படுத்திருக்கும் போது சாமுவேலே சாமுவேலேன்னு ஒரு சத்தம் கேட்குமா. அப்போ அந்த சாமுவேலே சாமுவேல் சத்தம் கேட்டோடனே இவர் எழுந்து போய் இந்தா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏலி தாத்தா கிட்ட போய் கேட்குறாரு. அவர் நான் உன்னை கூப்பிடலப்பா நீ போய் படுத்துக்கொன்றார். ரெண்டாவது முறையும் அப்படி சொல்கிறாரு, நான் உன்னை கூப்பிடலப்பா நீ போய் படுத்துக்கொன்னு சொல்லி. மூன்றாவது முறையும் அவர் சொல்லும் பொழுது அப்படி அவர் சொல்லும்போது நீ சொல்லுப்பா சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சொல்லு அவர் உன்னிடத்தில் பேசுவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாமுவேல் கர்த்தரை அறியாதிருந்தான். நான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். சாமுவேல் கர்த்தரை அறியாதிருந்தான். இப்போ முதல்ல என்னன்னா சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் என்னன்னு தெரியல. ஆண்டவர் பேசுகிற அதை புரிகிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் சாமுவேலுக்கு இல்லை. அங்கே ஏலி என்கிற ஆசாரியன் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்த உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த சத்தத்தை கேட்கிற அனுபவம் கர்த்தர் என்ன பேசுறார் என்று புரிந்து கொள்கிற ஒரு ஒரு லெவலுக்கு வருகிறார். கரங்களை தலையில சொல்லும் அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா கர்த்தர் பேசுகிறார், அந்த பேசுகிற சத்தத்தை அறிகிற அனுபவம் இல்லை. முதல்ல வாஞ்சியோடு ஜெபிக்கணும், ஆண்டவரே வாஞ்சியோடு பைபிளை வாசிக்கணும், ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி வாஞ்சியோடு பைபிள் வாசிக்கணும், அந்த அனுபவமும் இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சத்தம் இன்னைக்கு கேட்டால் கூட அந்த சத்தம் இது கர்த்தருடைய சத்தம் என்று அறிகிற அறிவு இல்லை. அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அரிதா இருந்ததுன்னு சொல்லப்படுது. அது மாதிரி இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தருடைய சத்தம் கேட்பது என்கிற அனுபவம் அரிதா இருக்கிறது. நீ தேவ சமூகத்துல வாஞ்சியோடு கேட்க வேணாமா ஆண்டவருடைய சத்தம்? அல்லேலூயா. சில நேரம் யாராவது நமக்கு விருப்பமானவங்க ஃபோன் பண்ணும்போது அப்படியே ஓடி போறோம். ஆஹா இவங்க பேசுறாங்களே, விருப்பமானவங்க பேசுறாங்களே, அன்பானவங்க பேசுறாங்களேன்னு ஓடி போறோம். ஆண்டவர் பேசணும்னு சொல்லி வாஞ்சியோடு தேவ சமூகத்துல காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா? இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். அதைத்தான் கர்த்தமோடு கூட உணர்த்துகிறார். ஏதோ கடமைக்கு பைபிள் படிக்காதீங்க, ஏதோ நான் ஆதிகாமத்தை படிக்கிறேன், ஏதோ நான் வந்து இதை படிக்கிறேன் அதை படிக்கிறேன் எசைக்கியல் படிக்கிறேன். சில பேர்லாம் பைபிளை படிச்சு முடிக்கணும்னு அப்படி வேகமாக ஓடணுன்றான். நான் இன்னைக்கு எசைக்கியல் முடித்து விட்டேன், நான் பழைய ஏற்பாடு முடித்து விட்டேன். ஏன் நீ பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் முடிப்பது பெரிய விஷயம் இல்லை, கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம பைபிள் படிக்கும்போது ரெண்டு கேள்வியோட நம்ம இருதயத்தில் படிக்கணும். ஒன்று, ஆண்டவர் என்ன எந்த காரியத்தை செய்ய சொல்றாரு. இன்னைக்கு நான் பைபிள் படிக்கிறேன், இந்த பைபிள்ல இருந்து இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுறாரு, அதுல எதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், நம்பர் ஒன். நம்பர் டூ, ஆண்டவர் என்கிட்ட என்ன ஒரு எதிர்காலத்தை குறிச்சோ இல்லை ஒரு ஆசீர்வாதமாகவோ ஒரு வாக்கு தத்தமாகவோ என்ன பேசுகிறார். இது ரெண்டுமே முக்கியம் தான். என்ன பொறுத்தளவுக்கு இது ரெண்டுமே முக்கியம் தான். ஆபிரகாம்கிட்ட பேசினார் இல்லையா, நீ போய் எழுந்து நடந்து திரி நான் தரேன்னு சொன்னார்ல, அது மாதிரி இந்த ரெண்டுமே முக்கியம். எப்பவுமே இந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறார்ல, உண்மையாகவே கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணார் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவ சித்தம், அதை அறிவது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய தேவ வசனம் என்ன, நான் விட வேண்டிய காரியம் என்ன, என்னை சரி செய்ய வேண்டிய காரியம் என்ன, இந்த ரெண்டு கேள்வியோடு நீ பைபிளை படிச்சேன்னா நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. நான் கடமைக்கு பைபிள் படிக்கக்கூடாது, நான் இத்தனை பக்கம் படித்தேன், இத்தனை அதிகாரம் படித்தேன், இத்தனை புஸ்தகம் படித்தேன்ற அந்த கணக்கு எனக்கு உதவாது. ஆனால் என் தேவன் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை எனக்கு உதவும். கரங்களை வைத்து ஆமீன் சொல்லுங்களேன். சமீபத்தில் ஒரு முறை நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சபையில் கொடுப்பதற்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அப்புறம் எப்போதுமே நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரமாக படிக்கணும்னு ஒரு டிசிப்ளின் நான் வச்சுருக்கிறேன். அன்னைக்கு ஒரு முதல் அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கும்போதே கர்த்தர் என்னை ஸ்டாப் பண்ணிட்டார். ஆண்டவர் எங்கிட்ட ஒரு காரியத்தை பேசி நீ இதை வந்து எழுது அப்படின்ற மாதிரி எங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கேன். அதுக்கடுத்த அதிகாரத்தில் நான் படிக்கிறேன், அந்த வார்த்தை என் மண்டல ஏறவே மாட்டேன். நீ யூ கோ பேக் டு தட் சாப்டர், பழைய சாப்டருக்கு போ, ஆண்டவர் உண்ட பேசினது எழுதுன்றார். என்ன இன்றைக்கி 5 அதிகாரம் படிப்போம், இன்றைக்கி 1 அதிகாரம் கூட முடிக்க மாட்டேன், 2வது அதிகாரமே நம்ம ஆரம்பிக்க முடியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ சரி கர்த்தர் சொல்கிறத முதல்ல எழுதுவோம், அதுக்கப்புறம் நான் படிக்கிறத படிப்போம்னு சொல்லிட்டு உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்றைக்கி ஆண்டவர் அற்புதமான அநேக காரியங்களை பேசினார். அன்றைக்கி 5 அதிகாரம் ஒரே அதிகாரம் தான் படித்தேன். அந்த 1 அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் என்னோடு பேசினதை நான் எழுதி வச்சு சபையில் பேசும்பொழுது சபையில் இருக்கிற அநேகர் சொன்னாங்க, பாஸ்டர் இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி. அல்லேலூயா. வாட் ஐ மீன் இஸ் ஹவு மெனி சாப்டர்ஸ் யூ ரீட் டசன்ட் மேட்டர், ஹவு மெனி புக்ஸ் யூ ரீட் டசன்ட் மேட்டர், ஹவு மெனி பேஜஸ் யூ ரீட் டசன்ட் மேட்டர், பட் இஸ் த லார்ட் டாக்கிங் டு யூ எவ்ரி டே த்ரூ யோர் பைபிள். உன் வேதத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உன் கூட பேசுகிறாரான்றதான் விஷயம். நீ எத்தனை சாப்டர் படித்த, எத்தனை பக்கம் படித்த, எத்தனை புஸ்தகத்தை படித்த, எத்தனை முறை பைபிளை படித்த, அதெல்லாம் விஷயமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும். அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, அனுதினமும் தெய்வ சத்தத்தை கேட்கணும். யோசித்து பாருங்களேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு மனுஷன் ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை நல்லா குறைஞ்சபட்சம் நிறைய மணி நேரம் தியானிச்சு, ஒரு 3/4 மணி நேரம் அரை மணி நேரம் நல்லா பைபிள் படித்து இதை வந்து தன்னுடைய வாழ்க்கையின் வழக்கமாக வைத்து கொண்டால் அவன் வாழ்க்கை பல மடங்கு மாறும், சில நாட்களுக்குள்ளே பல மடங்கு மாறும். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். மேபி இந்த லாக்டவுன் பீரியடில் இன்னும் ஒரு
பத்து பன்னெண்டு நாட்கள் இருக்குது. ஒருவேளை உனக்கு தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற அனுபவம் உனக்கு இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீ இந்த சேலஞ்ச் எடுத்துக்கோ. தேவ சமூகத்தில் நான் தினமும் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் பைபிள் வாசிக்க போகிறேன், குறைஞ்சபட்சம் ஒரு 45 நிமிஷம் நான் தேவ சமூகத்தில் ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட பேச போகிறேன், இதை நான் செய்ய போகிறேன் இந்த நாட்கள் முழுவதும். நான் சொல்கிறேன், இதை மாத்திரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த நான் இந்த லாக்டவுன் பீரியட் முடியதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் பல தீர்மானங்களை நீங்கள் எடுப்பீங்க, பல விஷயங்கள் மாறும். ஆனால் எப்படி படிக்கணும்னா, சும்மா கடகடகடன்னு படிக்கக்கூடாது. கர்த்தர் எங்கிட்ட என்ன உணர்த்துறார், பேசுகிறார் என்பதை உணர்ந்து படிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதுமே நம்மோடு கூட பேச சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. டேக் இட் அஸ் அ ப்ராமிஸ், த லார்ட் ஆல்வேஸ் வாண்ட் டு டாக் டு யூ. நான் ரொம்ப வருஷம் அப்போ தான் ஆக்சுவலாக நான் இப்படி தான் ஜெபிக்கவே ஆரம்பித்தேன். நான் அப்போ வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கிறேன், வெளியில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ அந்த வீட்டில் நான் தங்கியிருந்த வீட்டில் வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அந்த இடத்துல எனக்கு சம்பளம் தரல. அந்த சம்பளம் தராதனால அந்த வாடகை நான் கொடுக்கல. அப்படி கொடுக்காமல் இருந்தனால அந்த வீட்டு ஓனர் என்ன வந்து, அவரும் ஒரு பிலீவர் தான், ஆனால் அசிங்கமாக என்னை திட்டினார். மிகவும் வருத்தமாக இருந்துச்சு. நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார், எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. அது வரைக்கும் நான் அப்படி ஜெபிச்சிருப்பேனான்னு தெரியல. ராத்திரி அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடாமல் உட்காந்து அந்த வீட்டில் உட்காந்து, அந்த வீடு வந்து நாங்கள் பேச்சுலர்ஸாக தங்கியிருந்தோம், அந்த கிச்சனில் நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த கிச்சனில் தான் இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த கிச்சனில் ஒரு பாயை போட்டு உட்காந்து தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க ஆரம்பித்தது கொஞ்சம் காசுக்காக, சொற்ப காசுக்காக. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட நான் அன்றைக்கி நைட்டு பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் வாழ்க்கையின் ஹிஸ்ட்ரியிலிருந்து ஃப்யூச்சர் வரைக்கும் எல்லாத்தையும் அவர் பேசினார். அல்லேலூயா. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, இந்த பிரச்சனையை தேவன் எனக்கு அனுமதித்ததே என்னோடு பேசுவதற்காகத்தான்னு சொல்லி. அல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இன்றைக்கு தேவனோடு பேசுங்க, தேவனோடு ஜெபம் பண்ணுங்க. பைபிள் எடுத்து ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுகிறாருன்ற வாஞ்சியோடு படிங்க. யூ கேன் ரியலி லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட், டு த வாய்ஸ் ஆஃப் த லார்ட். உங்களால் ஆண்டவருடைய சத்தத்தை, யூ கேன் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் த லார்ட், தேவனுடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அல்லேலூயா. நாம் ஒரு சிறிய ஜபத்தை செய்வோம். எல்லோரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவன் அல்லவா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆதியிலிருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேச விரும்புகிறீர், பேசுகிற தேவனாக இருக்கிறீர். அப்படிப்பட்ட ஒரு உறவின் ஐக்கியத்துக்காக எங்களை அழைச்சிருக்கிறீங்கப்பா. இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே அவங்கள சோர்வுபடுத்துகிற சகல காரியங்களும் நீங்கி போகட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை வாஞ்சியாய் வாசிச்சு தேவனுடைய சத்தத்தை, ஆண்டவருடைய வாய்ஸை, சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்தை எல்லாருக்கும் நீங்க தாங்கப்பா. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீங்கள் சொல்லுகிற ஆலோசனை ஒவ்வொரு நாளும் அந்த ஆலோசனையின் சத்தத்தை நான் கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. கர்த்தராகிய ஆண்டவர் என்னை பலப்படுத்துங்க. உம்முடைய சத்தத்தை நான் கேட்கிற ஒரு கிருபை எனக்கு தாரும் ஆண்டவர். இந்த நாட்களில் இந்த ஜபத்தை பார்த்து கொண்டிருக்கிற, அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இப்பொழுது கடந்து வரட்டும். இன்றிலிருந்து அல்லது நாளையிலிருந்து அவங்க வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத புஸ்தகத்தின் மூலமாக ஆலையிலுயி ஆவியானவர் அவங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை தாங்க. ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே இந்த வேத புஸ்தகமெல்லாம், வேத வசனமெல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்குதே, உம்முடைய துணையோடு நான் தினமும் உம்முடைய வேதத்தை வாசி அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே.